ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சு வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கடகடன்னு ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ஒரு கம்பைன்டு வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்டு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட வந்து சாஃப்டான இட்லி, செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்டு இந்த இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் மிளகா கிள்ளி சாம்பார் வைப்பாங்க, இதில் காயில் அதுவும் போட மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு. இதே கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா சாதத்தோட தொகையலோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு கொஞ்சம் வந்து கெட்டலில் ஹாட் வாட்டர்லாம் போட்டு வச்சுருக்கேன். நிறைய அப்ளையன்சஸ்லாம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ரீசன் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக நான் எதையுமே வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்றதுனால. அண்ட் வந்து மார்னிங் எழுந்தவுடனே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் 65க்கு. ஏன்னா பவியாவுக்கு வந்து பர்த்டே அப்படின்றதுனால அவளுக்கு பிடிச்ச ஒரு லன்ச் மெனு தான் பண்ண போகிறேன். ஸோ இது முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து இந்த வெஜ் புலா வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ அது வந்து செய்யலாம் அப்படின்ட்டு. 65க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவரு, கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மஞ்சள், உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரெகுலராக நான் வந்து எப்போவுமே காமிப்பேன்றதுனால நான் வந்து அதை காமிக்கல டீட்டெயிலாக. மற்றபடி வந்து உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா இல்லை எக் ஒயிட் போட்டிங்கன்னா கூட பாண்டிங் நல்லா வரும், பிரியாமல் இருக்கும் மசாலா. அப்புறம் வந்து வெஜ் புலாவுக்கு வந்து ஆனியன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் பவியக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து அதை விட இந்த புலாவ் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை விட இந்த புலாவ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று இந்த அப்ளையன்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1 இயர் யூஸ் பண்ணாததுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேனே தவிர அதை எப்படி திருப்பி ஒர்க் ஆகுது அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனாலே வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்த்டேக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷலாக எங்கேயும் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகல. ஸோ ஈவினிங் மட்டும் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஸ்கூலில் வந்து மழைன்றதுனால ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியிலையும் ஃபுல்லாக மழைன்றதுனால எங்கேயும் நான் கூட்டிகிட்டு போகல. அமேசான்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என்னென்னா அந்த சீஸு பன்னீர்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுற க்ளோத் இருக்கும் இல்லையா, அது இட்லிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது மெட்டீரியல், 350 அரௌண்ட் நினைக்கிறாது. ஸோ அது ஒன்று வந்திருந்தது. அதுக்கப்புறம் மெயினாக இந்த கத்தி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். இதை நான் ரொம்ப யோசித்து தான் வாங்கினேன். 3 பீஸ் செட்டும் இருந்தது, சிங்கிள் பீஸ் இதுவும் இருந்தது. நான் வந்து சிங்கிள் பீஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா கேரோட் அப்படின்ற ஒரு பிராண்டோடது, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு, ஆனால் செம்ம ஷார்ப்பு. அது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு கிச்சனில் டக்கு டக்குன்னு வேலை முடிகிறதுக்கு கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு டிப்பும் கூட. ஏன்னா கொஞ்சம் இந்த கத்தி பிளெண்டர்ஸு அப்புறம் வந்து இந்த பீலர்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை முடியும் நம்மளுக்கு. ஸோ தாளிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் கிராம்பு, பட்டை, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அதெல்லாமே வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து 1-2 ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து காயெல்லாம் போட்டுட்டு வதக்க வேண்டியது தான். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நேற்று தான் வந்து ஃபுல்லாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இதை அரைக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி அரைப்பேன் ஃபஸ்ட்டு முதல் முதலெல்லாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைச்சேன், உப்பு போட்டு அரைச்சேன். பட் அதை விட பெட்டர் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டு, குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன குக்கிங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் போட்டு தான் நான் அரைச்சேன். இஞ்சி பூண்டு அந்த ஆயில் அவ்வளோதான், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணாது கூட. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரு. அந்த வெஜிடபிள்ஸோடு நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, அப்புறம் மற்ற காய், பட்டாணி வந்து உரிச்ச பட்டாணி எல்லாமே போட்டுட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். நெக்ஸ்ட் வ்ளாகில்
என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் அண்ட் வெயிட் லாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டேன். ஸோ என்னென்ன வந்து வெயிட் லாஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதை எடிட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக தான் கமெண்ட்டில் வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, அதோடய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேர் கெரட்டின் தான் பண்ணியிருந்தேன். பண்ணி வந்து கரெக்டாக இப்போ 6 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய ஜென்யூன் ரிவ்யூ உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். 6 மந்த்ஸ் கழிச்சு ஹேர் எப்படி இருக்குது, அப்புறம் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பக்கம் வந்து புலாவ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு நான் வந்து 2.5 கப் ரைஸ் எடுத்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 5 கப் தண்ணி வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு கடாயில் வந்து 65க்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புலாவுக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து சேர்க்கும்போது, இப்போ நான் 2.5 கப் அரிசினா நான் வந்து 5 கப்பு பதிலாக 4.5 கப்பு தான் தண்ணி சேர்ப்பேன் நான். ஏன்னா நீங்கள் மூடி போட்டு போட்டு சமைக்கும்போது அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் நல்லாவே குக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லேயும் தண்ணி இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றதெல்லாமே ஆட் பண்ணுறோம், அதனால தண்ணி இருக்கும். நீங்கள் வந்து 5 சேர்த்திங்கன்னா குழஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து சேர்க்கும்போது ஒரு 4.5 அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக உதிரியாக ரொம்ப நல்லா வரும். இது ஒன்று எக் ஸ்டீமர் வந்து இதுவும் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், அதனால் இதுவும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க. நான் ஏன்னா எல்லாமே அப்படி இப்படியே போட்டு வச்சுட்டோம் இல்லையா, அதனால் எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரியல. ஆனால் நல்லா ஒர்க் ஆச்சு. அது நான் உங்களுக்கு அதை உரித்து காட்டுறேன். கரெக்டாக வந்து அந்த லைட் பட்டன் இருக்கு இல்லையா, அதுவே தானே ஆஃப் ஆகிடும். அந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட புலாவ் எம்மி எம்மியாக ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ரேஷியோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி பேனில் சமைக்கிறீங்க அப்படின்னா, குக்கரில் சமைக்கிறீங்கனாலும் சரி இதே ரேஷியோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும். பட் என்னென்னா நல்லா அரிசியெலாம் கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டீம் போட்டு விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். அன்னைக்கு நைட்டு வந்து பவ்யாக்காக வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன், அப்புறம் ரைத்தா. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட்டாக வந்து வெங்காயத்தாள் வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே புதினா கொத்தமல்லி தான் நிறைய சேர்ப்பேன். இந்த தடவை வெங்காயத்தாள் சேர்த்துருந்தேன். ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட 65 ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த முட்டை ஒன்று வேக வச்சுருந்தோம்ல சைடில், அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராக் விட்டுருக்கோம். ஸோ அந்த கிராக் லைட் ஆஃப் ஆனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும். கிராக் விட்டுருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உள்ளே நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு அதை உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். பவ்யா பர்த்டேக்கு வந்து நான் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து கேக் கட் பண்ணும்போது பவ்யா தூங்கிட்டான். ஏன்னா கிளாஸஸ் போயிட்டு டியூஷன்லாம் முடிச்சுட்டு சுத்தமாக தூங்கிட்டாங்க. கேக் கட் பண்ணுறது ரொம்ப காமெடியாக தான் இருந்தது. தூக்கத்தில் தான் இருந்து கட் பண்ணான். ஸோ அதை கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு கூட அது சின்ன இதை இன்க்ளூட் பண்ணுறேன். நான் ரொம்பலாம் வந்து ஷூட்லாம் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் அவளோட பர்த்டே வந்து போச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து எங்கேயாவது வெறுந்து கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் வெளியில் எங்கேயா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பாப்பாவை. ஸோ எல்லாத்தையும் க்ளீனிங்காலாம் போட்டாச்சு. அவங்க அண்ணா வந்து அவளுக்காகன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தான் அவளுக்கு. அந்த கிஃப்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. கட்டி பிடிச்சிக்கிட்டான் வந்து அவங்க அண்ணாவை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி அந்த சேவிங்ஸில் ஆர்டர் போட்டு அவளுக்காக வந்து பேக் பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 லெட்டர்லாம் எழுதி வச்சுருந்தான். அந்த லெட்டர் ரொம்ப ரொம்ப சிரிப்பாக வரும். என்கிட்ட காசு இல்லாதனால கிஃப்ட் ராப்பெல்லாம் வாங்க முடியல, கிஃப்ட்டு மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் வேறு எழுதி வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருந்தது அண்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து அந்த மொமெண்ட்டு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கிஃப்ட்டு தான் வாங்க முடியவில்லை, சாரி, ஏன்னா என் கையில் துட்டு இல்லை. ஆல்வேஸ் பி ஹாப்பி பை டியர் ஆகம் தட்ஸ் கம் ஓ. இதோட இந்த வ்ளாக் நான் என் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.